சினி சமூக நேயர்களுக்கு வணக்கம். குக்கு வித் கோமாளி தீபா அக்கா அவங்களை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பால எல்லார்கிட்டையும் ரொம்பவே இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகிருச்சு, இரண்டு மகன்கள் இருக்காங்க, சினிமா சீரியல்னு எல்லா இடங்கள்லயும் கலக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தீபா அக்கா ஒரு சில விஷயங்களை சொன்ன வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியாஸ்ல அதிகமா வைரல் ஆயிட்டு வருதுன்னு சொல்லலாம். பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்யாதீங்க, பெண் பிள்ளைகளும் பாலியல் வன்முறைக்கு அஞ்சு அடங்கி போகாதீங்க, உங்களை யாராச்சும் சீண்டுனா அதுக்கு அவமானப்பட்டு உங்களோட படிப்பை நிறுத்தாதீங்க, விமர்சனங்கள் சீண்டல்களை எல்லாமே தள்ளி வச்சுட்டு லட்சியத்தை நோக்கி பயணிங்க. ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் எல்லாம் மாறி வர காலம் இது. ஆணும் வேலைக்கு போறான், பெண்ணும் வேலைக்கு போறாங்க. பெண்ணுக்கு நிதி மேலாண்மை தெரிஞ்சா ஆண்கள் அவங்க கிட்ட ஈகோ பார்க்காம பணத்தை கொடுத்து நிர்வாகிக்க சொல்லுங்க. சமூகத்துல மாற்றம் வந்தாலும் கூட ஒரு சிலர் மட்டுமே இன்னும் பிறரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெண்களை தவறா விமர்சனம் பண்ணாதீங்க. பொண்ணுங்க முன்னு மாதிரி இல்ல, அவங்க அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என் கணவர் தான் எல்லாமே, என் கணவர் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாரு, குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு என்ன வேலைக்கு அனுப்புறாரு, அதனால அவரு சோம்பேறி அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அவரு என்ன மதிக்கிறாரு. நான் ரொம்ப சோகமா இருந்தேன்னா என் கணவர் கூட ஒரு ரவுண்ட் பைக்ல போவேன். இப்படி இவ்வளவு அழகா தீபாக்கா அவங்க சொல்லியிருக்க சில விஷயங்கள் சமூக வலைதளத்துல ரசிகர்களால அதிகமா பகிரப்பட்டு வருது. இப்படி ஒரு பரிசானு யுவன் அவரே ஆச்சரியப்பட்டு போற மாதிரி கார்த்தி அவரு யுவன் சங்கர் ராஜா அவருக்கு ஒரு பரிசு கொடுத்து ரொம்பவே நெகிழ்ச்சிய கொடுத்திருக்காரு. நடிகர் கார்த்தி அவரு சமீபத்துல தன்னுடைய நெருங்கிய நண்பரான யுவன் சங்கர் ராஜா அவங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்திருக்காரு. இதை பார்த்துட்டு அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டும் போயிருக்காரு. சொல்ல போனா கார்த்தி அவருடைய நடிப்புல வெளியான பரித்து வீரன், நான் மகானல்ல, பையா, பிரியாணி இப்படி எல்லா படங்களையும் சூப்பர் ஹிட் ஆக்குனதுக்கு முக்கியமான காரணம் யுவன் அவர் தான் சொல்லலாம். இப்படி நிறைய விஷயத்துக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி கார்த்தி அவரு இப்ப யுவன் அவருக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்காரு. இது அன்போட அடையாளமா அவரு கொடுத்திருக்காரு. இது பார்த்துட்டும் ஃபேன்ஸ் எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம ராதிகா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய மகன் இருக்காரான்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. சிங்கப்பூர் கல்லூரியில இப்ப பட்டம் வாங்கியிருக்காரு, அதை நேர்ல போய் ராதிகா அவங்க வாழ்த்திருக்காங்க. இவங்களுடைய மகன் பெயர் ராகுல். இவங்க சிங்கப்பூர்ல இருக்க பிரபல கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப படிப்பை முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு பட்டம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பட்டம் அளிப்பு விழாவில நடிகை ராதிகா மற்றும் சரத்குமார் அவங்க ரெண்டு பேருமே கலந்துகிட்டாங்க. உண்மையா இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. ஏன்னா பாக்குறதுக்கு சரத்குமார் அவர் மாதிரியே இருக்காரு, ரொம்பவே அவரோட ஹைட்டே இருக்காருன்னு சொல்லலாம். அப்பா மகன் பார்த்தா ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கூட பதிவிட்டிருக்காங்க. இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம எஸ்கே அவரு டான் படத்துல வேற லெவலு கலக்கிட்டாரு. சோ பயங்கரமான வெற்றிக்கு அப்புறம் இப்ப அடுத்தடுத்து வேலைகள்ல பாத்துட்டு இருக்காரு. இப்ப அவரு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அவருடைய என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அது அவங்களுடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி எவ்வளவோ கஷ்டம் அவருக்கு இருந்திருக்கு. இந்த கஷ்டம் எல்லாம் பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அப்பா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு படம் வந்து வெளியாகும் போது என் அம்மா கூட அந்த பிரச்சனை எல்லாம் தெரியாதுங்க, ஆனா என்னுடைய மனைவிக்கு மட்டும் எல்லாமே தெரியும், அவங்க கிட்ட நான் எல்லாமே சொல்லுவேன். அதை தவிர எனக்கு சில நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். இப்ப வரைக்கும் படம் எடுக்கிறதுல இருந்து வெளியாகிற அந்த நாள் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குன்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையா சிவகார்த்திகேயன் அவரு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. உண்மையா ஆர்த்தி அவங்க வேற லெவல். சொல்ல போனா எஸ்கே அவரு ரொம்பவே கொடுத்து வச்சவர்னு சொல்லலாம். சோனியா அகர்வால் அவங்க இப்ப ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. காதல் கொண்டேன் படத்துல ரொம்பவே அவங்க அதிகமா டேக் எடுத்திருக்காங்களாம். நிறைய சீன்ல வந்துட்டு அதிக டேக் எடுத்திருக்காங்க. நிறைய வச்சு படங்கள் வந்த சமயத்துலதான் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் திடீர்னு அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டது காரணம் வந்துட்டு ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் செட்டில் ஆக போறோம் அப்படிங்கறதுனாலதான் சீக்கிரமா நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம். செல்வராகவன் அவர் எனக்கும் தனுஷ் அவருக்கும் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்ததே அவர் தான். நிறைய திட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. செல்வராகவன் அவர் திட்டும் போதெல்லாம் தனுஷ் அவர் தான் ஆறுதலா அப்ப பேசுவாராம். இந்த சுவாரஸ்யமான விஷயத்த அவங்களே ஷேர் பண்ணிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல உங்களுக்கு இன்னும் நிறைய சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.